ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வேர்ஸ் படத்துக்கு தமிழ் டைட்டில் வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும்? சிலந்தி மனிதனில் இருந்து சிலந்தி உலகம், வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ நான் அவங்க டாக்கி குமார். இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வேர்ஸ் படத்தை பற்றி தான். இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ ஸ்பைடர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்பைடர் நான் வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க டிவிசிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஸோ ஐம் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஸ்பைடர். ஓகே, டிவிலப் போகலாம். ஸோ வழக்கமாகவே பீட்டர் பார்க்குற ஸ்பைடர் கடிச்சு அவர் ஸ்பைடர்மேனாக மாறி அவர் சுவத்தில் ஏறி அதுக்கப்புறம் அவர் தன்னை தானே புரிஞ்சுக்கிட்டு கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணி அவர் ஸ்பைடர்மேனாக எப்படி மாறினார் அந்த மாதிரி கதையா கிட்டத்தட்ட. பட் அந்த மாதிரி கதை இல்லை, பிகாஸ் இந்த படத்தோட ஹீரோ பீட்டர் பார்க்கரே கிடையாது. படத்தோட ஹீரோ ஆக்சுவலாக யாருன்னா மைல்ஸ் மொராலஸ். கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன் தான். ஸோ நம்ம மாதிரியே மைல்ஸ் மொராலஸும் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன் தான். ஏன்னா அந்த உலகத்தில் பீட்டர் பார்க்கர் இருக்கார், பட் அவர் ஒரு ஸ்பைடர்மேன். பட் மைல்ஸ் மொராலஸுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஆர்ஜின் தான். ஸோ ஆரம்பத்தில் ஸ்கூல் படிச்சுட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய சித்தப்பா கூட சேர்ந்துக்கிட்டு பெயின் கில்லர் அடிச்சுட்டு சுற்றிட்டுருக்கான். ஒரு நாள் திடீர்னு அவனை ஒரு ஸ்பைடர் கிடைக்க அவன் ஸ்பைடர்மேனாக மாறுவான். கிட்டத்தட்ட அவன் ஸ்பைடர்மேன் மாறுதான், பட் அவன் ஸ்பைடர் வருது. பட் இதே சேம் டைமில் ரியல் பீட்டர் பார்க்கருக்கும் கிங் பென்னுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் இன்னொரு டைமென்ஷன், அதாவது பல டைமென்ஷன்ஸ் பீட்டர் பார்க்கர் இருக்கக்கூடிய உலகங்கள் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக அதில் இருந்து பல பீட்டர் பார்க்கர்ஸ் வராங்க. அந்த பீட்டர் பார்க்கரோட சேர்ந்து நம்ம மைல்ஸ் மொராலஸ், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மைல்ஸ் மொராலஸ் சேர்ந்து எப்படி கிங் பென்னை ஒழிச்சு நாட்டை காப்பாற்றினார், சரி உலகத்தையே காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வேர்ஸ் படத்துடைய ஷார்ட்டஸ்ட் பீட்டர் ஸ்டோரி. இந்த படத்தை நான் ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆன 2018லேயே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படம் 2019 ஆஸ்கர் அடிக்குது. ஸோ ஆஸ்கர் லெவலுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க, கேட்டுட்டு தான் இருந்தாங்க அந்த டைமில். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன் அப்படின்னா நீங்கள் நோவே ஹோம், அதாவது இப்போ நோவே ஹோம் வந்துருக்கு, நோவே ஹோம் அப்புறம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட மல்டிவர்ஸ் அப்படின்ற கான்செப்டை, அதாவது ஸ்பைடர்வர்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். படத்தோட ஹீரோ மைல்ஸ் மொராலஸ் என்னங்க சொல்கிறது, அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல் லைஃப்பில் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்போம், ஸோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அதனாலே ரொம்ப ஈஸியாக அந்த கேரக்டர் கனெக்ட் ஆக முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கேரக்டருடைய டெவலப்மெண்ட், அதாவது அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஆர்க் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ரொம்ப சாதாரண பையனாக இருந்தது, ஒரு பவர் கிடச்சி அந்த பவர் வந்து உணர்ந்து அதுக்கப்புறம் அவர் சில இழப்புகளை சந்திச்சு அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஸ்பைடர்மேனாக மாறினார் அப்படிங்கிறது தான் வேர்ல்ட் ஜேர்னி இந்த படமுமே. ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில். படத்தோட கோர் பாயிண்ட் வந்து யார் வேணால் ஸ்பைடர்மேன் ஆகலாம். ஸோ அதாவது நம்ம மனசு வச்சா போதும், நீங்கன்னா எல்லாருமே ஸ்பைடர்மேன் தான். ஸோ பவர் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, எவரோ யார் வேணால் ஸ்பைடர்மேன் ஆகலாம். ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் அப்படின்னா அந்த ஆறு ஸ்பைடர்மேன், கிட்டத்தட்ட ஆறு கிடையாது, கிட்டத்தட்ட யார் யார் இருப்பா, ஸ்பைடர் நோயர், அப்புறமேட்டு வந்து ஸ்பைடர் ஹேம், அப்புறம் இன்னொரு பீட்டர் பார்க்கர், அப்புறம் பெனி பார்க்கர், ஸ்பைடர் குவென். ஸோ இவங்க எல்லாருமே சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். குறிப்பாக நான் வந்து ரசித்தது வந்து ஸ்பைடர் குவென், ஸ்பைடர் ஹேம், அப்புறம் அந்த பீட்டர் பார்க்கர். ஸோ இவங்களுக்குலாம் அந்த கேரக்டர் டெப்த் அப்படின்றது இருக்கும். மிச்சம் மூணு ஸ்பைடர்மேன், குறிப்பாக ஸ்பைடர் நோயர், அதே மாதிரி வந்து அப்புறம் பெனி பார்க்கர். ஸோ இவங்களுக்கெல்லாம் பெருசாக கேரக்டர் டெப்த் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த படத்தில். கொடுத்தா இன்னும் லென்த் ஆயிரம்ன்றதுலாம் கட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. பட் மற்றபடி ஸ்பைடர் ஆம்க்கும் வந்து பெருசாக கேரக்டர் டெப்த் இருக்காது. பட் வரப்போலாம் அந்த சீன் அந்த ஸ்பைடர் ஆம் பார்த்து நம்ம சிரிப்போம் கண்டிப்பாக. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். படத்துடைய வில்லன் பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம கிங் பின். ஸோ கிங் பின் வந்து இந்த படத்தில் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து எம்சியூவில் ஒரு கிங் பின் காமிச்சிருப்பாங்க, அதாவது டேட் வில்லு கிங் பின். அந்த கிங் பின்னுக்கும் இந்த கிங் பின்னுக்கும் கிட்டத்தட்ட பவர்லேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் பிஷப்டே வந்து அவர் பயங்கரமாக அடி வாங்கி தோற்று போயிடுறவங்களாம் கண்டிப்பாங்க. பட் இதில் வந்து ஸ்பைடர்மேனே ஒரே அடியில் கொண்டுறாரு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் கிங் பின் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டாக்டர் ஆக்டோவியஸ், டாக்டர் ஆக்டோவியஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு பீட்டர் பார்க்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த படத்துலேயே வந்து அவர் தான் ஒரு மென்டார் மாதிரி வருவார் கிட்டத்தட்ட. ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி நம்ம நோவே ஹோமில் வந்து டோபி மேகர் வருவாரோ அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பீட்டர் பார்க்க சொல்லலாம். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த இந்த உலகத்தில் தான் மைல்ஸ் மொராலஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய பீட்டர் பார்க்கர் வந்து
அந்த வேற ஒரு உலகத்தில் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த பீட்டர் பார்க்கர் ஜெயிச்சிருப்பார், பட் இந்த பீட்டர் பார்க்கர் தோற்று போயிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால அவர் டெப்ரெஷன் வரையும் இருப்பார். அதே மாதிரி வந்து அந்த டெப்ரெஷனில் இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார்ன்றதும் ரொம்ப கேட்டது ரொம்ப அழகாகவே கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லணும். ரசித்த விஷயம் இந்த படத்துடைய அனிமேஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு கூட தோணலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பிகாஸ் ஒரு காமிக் புக்கு, காமிக் புக்கு நீங்கள் படிச்சிருந்தா தெரியும், அட்லீஸ்ட் பார்த்துருந்தா கூட தெரியும், அதில் இருக்க முடியாத ஒரு அனிமேஷன் ஸ்டைல் கிட்டத்தட்ட அதே மாதிரி அனிமேஷன் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க அந்த படம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சீனில் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக அந்த அனிமேஷன் ஸ்டைலில் படத்தில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த ஸ்பைடர்மேன் இன்ட்ரோ சீன்ஸ், ஸோ ஒவ்வொரு ஸ்பைடர்மேனும் ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ புக் மாதிரி காட்டுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆரிஜின்லாம் வந்து காட்டும் போது வந்து நமக்கே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கேரக்டர் பற்றி ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி ரொம்ப காட்டியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரசிக்க முடியாது இந்த படத்தில். இன்னொரு வில்லனை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த வில்லனை பற்றி பேசும்போது லைட்டாக ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட் யாருன்னா ப்ரௌலர். ஸோ ப்ரௌலர் கேரக்டர் வந்து யார் அப்படின்னா நம்ம மைல்ஸ் மொராலஸோடைய சித்தப்பா. ஸோ அங்கிள் ஒன்றும் மாமா நினச்சிடாதீங்க, ஆக்சுவலாக சித்தப்பா, அதாவது அப்பாவோட தம்பி தான் அங்கிள். ஓகே, அவர் வந்து இந்த படத்தில் வில்லன், அது ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அந்த கேரக்டருக்குடைய ஒரு டெஸ்டினேஷன், அதாவது அந்த கேரக்டருக்கான ஒரு இழப்புக்கு அப்புறம் தான் நம்ம மைல்ஸ் மொராலஸ் வந்து ஸ்பைடர்மேனாக தன்னை உணர்வார். அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து யாரையாவது ஒருத்தர் இழக்கிற மாதிரி தான் வந்து எல்லா படத்துலையும் காட்டுவாங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்த படத்தை கூட தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு இழப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வருவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ப்ரௌலர் கேரக்டர் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஆக்சுவலாக மைல்ஸ் மொராலஸோட அங்கிளை ஏற்கனவே எம்சியூவில் காட்டியிருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேபி ஃப்யூச்சரில் கூட வர்றதா சொல்லிட்டுருக்காங்க மைல்ஸ் மொராலஸ் படத்தில் எம்சியூவில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல சீன்ஸ் இருக்குது. நான் குறிப்பிட்டு ரசித்த சீன் வந்து என்னென்னா, ஸோ ப்ரௌலோட இறப்புக்கு அப்புறமேட்டு அவங்க அப்பா வந்து, அதாவது மைல்ஸ் மொராலஸோட அப்பா வந்து ஸ்பைடர்மேன் தான் தன்னுடைய தம்பியை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. பட் அதே ஸ்பைடர்மேனுக்காக அவங்க அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுறப்ப கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ பெஸ்ட் ரைட்டிங் அவ்வளோதான். ஸோ இதனால தான் இந்த படம் வந்து ஆஸ்கர் ஜெயிக்கிற அளவுக்கு போயிருக்கு. அனிமேஷன் படங்களில் எமோஷன் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பட் இந்த படத்தில் எமோஷனை தாண்டி ஒரு ஃபேன் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் நோவே ஹோம் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் ஒரு படி நீங்கள் மேலே ரசிப்பீங்க அப்படின்றது எந்த சொல்றதும் கிடையாது இந்த படம். ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ படத்தில் குறைகள் அப்படின்னு சொல்லணும்னா பேருக்கு வேணால் சொல்லலாம், சின்ன சின்ன லேக் இருக்குது, அந்த மாதிரி லேக் ஃபீல் ஆகலாம் உங்களுக்கு. மற்றபடி வந்து லேக் கூட சொல்ல முடியாது, பட்டு இது ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி குறைகள் சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரான படம் தான் ஸ்பைடர்மேன் டு தி ஸ்பைடர்வர்ஸ். ஸோ மரண வெயிட்டிங் பார்ட் 2. ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.